அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நவமி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தசமி திதி சுவாதி நட்சத்திரமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு விசாக நட்சத்திரம் அமிர்தயோகமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்கள் ஏழாம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும் சூரியனானவர் நான்கில் சஞ்சரிப்பதால் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்குமே தவிர பெரிய கெடுதிகள் இல்லை பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் சந்தர்னானவர் ஆறில் அமையப்பெற்று மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி அனுகுலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ராசி ராசினியர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்தர் நணவர் வலுவாக அமைய பெற்று மூன்றில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பொருளாதார ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது அது மட்டுமில்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் உண்டாகும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக நன்றாக இருக்கும் கடக ராசினியர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகுவும் இரண்டில் குரு சுக்கரனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும் நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது சிம்ம ராசினியர்களே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்தரனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ராகுவானவர் இரண்டில் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும் கண்ணீர் ராசினியர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழில் நிமித்தமாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருந்து லாபகரமான பலன்களை அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நெருங்கியவர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் துளாராசினியர்களே ஜென்ம ராசியில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சூரியனானவர் பத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும் பிள்ளைகளால் சுபிச்சங்கள் நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ராசி நேர்களே ராசியாதிபதி செவ்வாய் எட்டில் அமையப்பெற்று பனிரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம் தனுசு நேர்களே ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பாகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது தாராள தன வரவுகள் ஏற்பட்டு கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது மகர ராசினியர்களே செவ்வாயானவர் ஆறில் அமையப்பட்டு பத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் விலகி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கும்பராசினியர்களே சமசப்தமஸ்தானமான ஏழில் குருவும் சுக்கரனும் அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் சந்தர் நணவர் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மீன ராசினியர்களே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நான்காம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மற்றவைகள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன் இனி ஜோதிட தகவல் ஜோதிட தகவலில் சந்திராஷ்டத்தை பற்றி இன்று உங்களிடம் கூறப்போகிறேன் நவ கிரகங்களில் சந்தரன் அனைவர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநிலைக்கு காரகன் அது மட்டும் இல்லாமல் அன்றாட செயல்கள் தைரியத்துக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய சந்தனவர் கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் வந்து ரெண்டே கால் நாள் சஞ்சரிப்பார் ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு இருபத்தேழு நாள் எடுத்துப்பார் ஒருத்தருடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிற நாட்களை வந்து சந்திராஷ்டிரம்னு சொல்லுவோம் அப்படி சந்தராஷ்டிரமம் ஏற்படுகின்ற நாட்கள் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் சீக்கிரமாக முடியிறக்கூடிய காரியங்கள் கூட தாமதம் வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் சந்தராஷ்டிரம் ஏற்படுறதுனால ஒரு பொதுவாக நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை கூறினேன் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்